ஸோ ஹே கைஸ் வெல்கம் டு ஃபில்மி பாய். நீங்கள் நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா சீக்ரெட் சொசைட்டி ஆஃப் செகண்ட் பவுன் ராயல்ஸ்ன்ற ஒரு இங்கிலீஷ் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பயங்கர சூப்பரான ஒரு சூப்பர் ஹீரோ மூவி. அண்ட் படத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப சூப்பரான படம்னால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம படத்தோட ஹீரோயின் சமந்தாவை காட்டுறாங்க. அவள் ஒரு 15 வயசு பொண்ணு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், அவள் இல்லேரியான்ற ஒரு நாட்டோட இளவரசி, ஆனால் ராஜா வம்சத்தில் பிறந்த ரெண்டாவது பொண்ணு. ஃபர்ஸ்ட் அவளோட அக்கா இளவரசினா எப்படி இருக்கணுமா அந்த மாதிரியே சின்ன வயசுலேருந்து வளர்ந்தவங்க. ரெண்டாவது சாமுக்கு அந்த மாதிரிலாம் இருக்கவே தெரியாது. அவளுக்கு 5 வயசாக இருக்கும்போது அவளோட அப்பாவும் சித்தப்பாவும் ஃப்ளைட் கிராஷில் இறந்து போகிறாங்க. அப்புறம் வேறு வழி இல்லாமல் அவளோட அம்மா தான் ராணியாக பதவி ஏற்கிறாங்க. ஆனால் இன்னும் ஒரு சில வாரத்தில் அவளோட அக்கா இளவரசியாக பட்டம் ஏற்க போகிறாங்க. இதை பற்றிலாம் சாமுக்கு சுத்தமாக கவலையே கிடையாது. அவளுக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. அவளுக்கு பிடிச்சதுலாம் டெமோக்ரஸி, மக்கள் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான அரசு இருக்கணும்னு நினைக்கிறான். அதுக்காக ரோட்டில் போராட்டம் பண்ணி அவளோட ஃப்ரெண்டு கூட சேர்ந்து பாட்டு போடுறான். அவளோட ஃப்ரெண்டு பேர் மைக்கு. அவங்க ரெண்டு பேரையும் பிடிக்கிறதுக்காக போலீஸும் வராங்க. சாமை தப்பிச்சு போகிறா. அதுக்கப்புறம் போலீஸ் அவளை பிடிச்சிடுறாங்க. ஸ்ட்ரெயிட்டாக அவளோட அம்மா கிட்ட கூட்டிகிட்டு வராங்க. அவங்களும் நம்ம குடும்பத்தில் இருந்துட்டு நம்ம குடும்பத்தையே நீ எதிர்க்கிறேன்னு சொல்லி திட்டுறாங்க. அப்புறம் சாமை, எனக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்லை, நான் ஸ்கூலுக்கு கிளம்பணும்னு கிளம்பி வரான். அவளோட ஸ்கூல்லேயே இன்னொரு இளவரசியும் படிக்கிறான். ஆனால் அந்த பொண்ணு சாம் மாதிரியில் பயங்கரமான மேக்கப் கான்சியஸு. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமோ சோஷியல் மீடியாவில் தான் இருப்பான். இந்த மாதிரி நிலச்சரிவில் மாற்றின குழந்தைங்களுக்கெல்லாம் நான் ஹெல்ப் பண்ண போகிறேன்னு ஒரு லைவ் வந்திருக்கான். சாமும் அதை பார்த்துட்டு, அது சாதாரண நிலச்சரிவு இல்லை, அது எர்த்குவேக்னால வந்த நிலச்சரிவு அப்படின்னு சொல்கிறான். அந்த பொண்ணை எப்படி இருந்தாலும் அது நிலச்சரிவு தானே, உனக்கு என்ன என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணுற மைண்ட் செட் எதுனா இருக்கா, இல்லை இல்லை அதனால தான் நீ இப்படி இருக்க, எனக்கு 100 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பெருமைப்படுறான். ஆனால் சாம் இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டான். அண்ட் நம்ம அங்கே கட் பண்ணோன்னா நமக்கு ரொம்ப கொடூரமான ஒரு ஜெயிலை காட்டுறாங்க. அங்கே இருக்கிற ஒரு மோசமான கிரிமினலுக்கு சாப்பாடை கொடுக்குறாங்க. அவனுக்கு கொடுத்த சாப்பாட்டில் இருக்கிற ஆப்பிளை சாப்பிட்றான். ஆனால் அந்த ஆப்பிளில் இருக்கிற சீடு ஒரு சர்க்கியூட் சிப்பு. அதை எடுத்துக்கிட்டு செவத்துலேருந்து ஒரு சர்க்கியூட் போர்டை வெளியே எடுக்கிறான். அதில் அவன் ஆப்பிள்லேருந்து எடுத்த அந்த சீடை வைக்கிறான். ஸோ அந்த சர்க்கியூட் போர்டு ஆன் ஆகுது. அவன் கழுத்துக்கிட்ட கொண்டு போகிறான். அவன் கழுத்தில் ஒரு பேண்டு மாட்டியிருக்காங்க, அது அன்லாக் ஆகுது. அதுக்கப்புறம் அசால்ட்டாக அந்த ஜெயிலேருந்து தப்பிக்கிறான். அதுவும் அவன் லைட்டாக கையசிக்கிறான். ஜெயில் கதவுலாம் உடஞ்சி போயிடுது. அப்படியே அங்கேருந்து தப்பிக்கிறான். நம்ம அங்கே கட் பண்ணோம்னா நமக்கு சாம் அவளோட ஃப்ரெண்டையும் காட்டுறாங்க. அவளோட ஃப்ரெண்டும் சரி, இன்னைக்கு நைட் ஒரு பார்ட்டி இருக்கு, நம்ம போலாமான்னு சொல்லி கேட்கிறான். சாம சரி கண்டிப்பா போலாம், அதுக்கு முன்னாடி உன்னோட பல்லை விளக்கிட்டு வந்துரு, நீ கார்லிக் நான் சாப்பிட்டுருக்கேன்ற வாடா அப்படியே பச்சையா வருதுன்னு சொல்றான். அவனும் ஆச்சரியமா பாக்குறான். ஆனா அது நான் 2 நாளைக்கு முன்னாடி தானே சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் சாம அவளோட சின்ன வயசு போட்டோவெல்லாம் பாத்துட்டு இருக்கான். அப்ப அவளோட அப்பா இறந்து போன அந்த ஃபிளைட் கிராஷ் இருக்கிற நியூஸ் இருக்கிற நியூஸ் பேப்பரையும் பாக்குறான். அதை பார்த்து அவள் ஃபீல் பண்ணும்போது அவளோட அப்பா ஞாபகமும் அவளுக்கு வருது. அவளோட அப்பா அவளை சாம்னே கூப்பிட மாட்டாரு, ஸ்னோ ஃபிளேக் தான் கூப்பிடுவாரு. அதை அப்படியே நினைச்சு பாத்துட்டு இருக்கா. அப்ப அவளோட அம்மாவும் வந்து கூப்பிடுறாங்க. எதுக்குன்னா இந்த ராயல்ஸ்க்குலாம் சின்னதா ஒரு கெட் டுகெதர் வச்சிருக்காங்க, அதுக்கு சாமும் போறான். அண்ட் அவளோட ஃப்ரெண்டை பார்ட்டிக்கு வரலன்னு கூப்பிடுறான். அவனோட மெசேஜை பார்த்ததோ உடனே சாம் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஆனால் அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் சின்ன பசங்கன்றதுனால ஐடி கார்டு கேட்குறாங்க. ஸோ இவங்களாலையும் பார்ட்டிக்கு போக முடியலையே, என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க. அப்போ தான் சாம் வேற ஒரு என்ட்ரன்ஸை பார்க்குறான். அதில் ஒருத்தன் பாஸ்வேர்ட் போட்டு உள்ளே போகிறான். அவ்வளோ வா உள்ளே கூட்டிட்டு போகிறான். அவளோட ஃப்ரெண்டை கூட்டிட்டு போய் அந்த பாஸ்வேர்டை கரெக்டாக போட்டு உள்ளே போகிறான். அவளோட ஃப்ரெண்டும் உனக்கு எப்படி பாஸ்வேர்டு தெரியும்னு கேட்குறான். சாம் அதை போட்டு ஒருத்தன் உள்ளே போனாலும் அதை நான் பார்த்தேன்னு சொல்கிறான். அவனும் அவ்வளோ தூரத்துலேருந்து இந்த சின்ன நம்பர் உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேட்குறான். சாம அதெல்லாம் தெரியாது, சரி பார்ட்டி பண்ணலாமான்னு உள்ள கூட்டிட்டு போறான். அங்க அவளுக்கு என்ன ஆகுதுன்னு தெரியல, சுத்தி நடக்கிற எல்லா மைன்யூட்டான விஷயமும் அவளுக்கு தெரிய வருது. அவ ஹார்ட் துடிக்கிறது, ஈ பறக்கிறது, அண்ட் யாரோ ஒருத்தவங்க டேபிள தட்டுற விஷயம் எல்லாமே அவளால் சென்ஸ் பண்ண முடியுது. இதனாலேயே சாமுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. அதனால ஃபயர் அலாம் ஆன் பண்ணிடுறான். ஸோ பார்ட்டி கேன்சல் ஆயிடுது. அண்ட் அவங்க ரெண்டு பேரும் ஜெயிலில் பிடிச்சி போட்டுடுறாங்க. சாம் அவன் ஃப்ரெண்டு கிட்ட என்னாச்சுன்னே தெரியல, என்னால் எல்லாத்தையுமே சென்ஸ் பண்ண முடியுதுன்னு சொல்கிறான். அவனும் நீ என்ன சொல்ற, அவ்வளோ தூரத்துல இருந்து நம்பரை நீ பார்த்தன்னு சொல்ற, அண்ட் நான் 2 நாளைக்கு முன்னாடி சாப்பிட்ட சாப்பாடை கரெக்டாக சொல்கிறேன், உனக்கு என்ன தான் ஆச்சுன்னு கேட்குறான். சாம் எனக்கு என்னாச்சுன்னே தெரியல, எனக்கு ஒரு வேலை பிரெயின் டியூமர் இருக்கும்னு சொல்லி கேட்குறான். அவளோட ஃப்ரெண்டு சேச்சா அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, உனக்கு என்ன இருந்தாலும் சரி சாம், கடைசி வரையும் நான் உன் கூடயே இருப்பேன். உன்னை நான் ஃபர்ஸ்ட் டைம் 10 வயசில் பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக நீ இருப்பேன்னு தோணுச்சுன்னு சொல்கிறான். அப்புறம் அடுத்த நாள் காலையில் அந்த பையனோட அப்பா தான் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. சாமோ நல்ல வேலை நம்ம மாட்டின விஷயம் என்னோட அம்மாவுக்கு தெரியாதுன்னு சொல்கிறான். பார்த்தா அவளோட அம்மாவும் அவர் கூட தான் வந்திருக்காங்க. சாமை கூட்டிகிட்டு போய் அவள் தான் இந்த சம்மர் முழுக்க நீ சம்மர் ஸ்கூலில் தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அவளும் செம்ம டிசப்பாயிண்ட் ஆயிடுறா. அண்ட் அதுக்கப்புறம் அவளோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து அவளுக்கு வீடியோ கால் வருது. அவளும் இந்த மாதிரி என்னோட அம்மா சம்மர் ஸ்கூலில் போட்டுட்டாங்கன்னு சொல்கிறான். அவனும் அப்போ நம்ம மீட் பண்ண முடியாதான்னு கேட்குறான். சாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான். அப்புறம் சாமோட அக்காவும் வந்து பேசுகிறான். நீ பார்த்து போ, உன்னை நான் அடுத்த வாட்டி பார்க்கும்போது நான் ஒரு இளவரசியாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். சாமா தெரியும், ஆல் த பெஸ்ட், உன்னால் எப்படி தான் இப்படி இருக்க முடியுதோ, என்னாலலாம் இந்த மாதிரி இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அவளோட அக்காவும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அண்ட் இங்கே ஜெயிலேருந்து தப்பிச்சாலும் அவனும் யாருக்கோ ஃபோன் பண்ணுறான். நம்மளோட பிளானை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறான். இங்கே சாமா அவளோட சம்மர் ஸ்கூலுக்கு வரா. அவளுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருக்கா.
அந்த பொண்ணு என்னோட பேர் ஜான்வரி, நானும் ஒரு ராஜவம்சத்தை சேர்ந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்றான். சாம் அப்படியா நல்ல விஷயம் சொல்லிட்டு உட்காந்துக்கிறான். ஜான்வரியும் நம்ம ரெண்டே பேர் தான் இந்த சம்மர் ஸ்கூல்ல இருக்கோம்னு கேக்குறான். பார்த்தா அவங்களுக்கு பின்னாடியே ஒரு பையன் உட்காந்துட்டு இருக்கான். அவனும் ஹாய் நானும் ஒரு பிரின்ஸ் தான் சொல்றான். அப்புறம் இன்னொரு பையன் வரான், அவனும் ஒரு ராஜவம்சத்தை சேர்ந்த பையன் தான். அண்ட் லாஸ்டா சாம் ஸ்கூல்லே ஒரு பொண்ணு இருப்பாள், அதான் இந்த நிலச்சரிவை பத்தி பேசினாலே அந்த பொண்ணு வரா, அவளும் ஒரு ராஜவம்சத்தை சேர்ந்த பொண்ணு தான். அப்போ அவன் சம்மர் ஸ்கூல் வர்றதே லைவ் போட்டுட்டு தான் வரான். அப்புறம் அவங்களோட டீச்சரும் வராரு. அவரு, சரி நீங்க இந்த சம்மர் ஸ்கூலுக்கு எதுக்காக வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேக்குறாரு. அந்த கருப்பா இருக்கிற ஒரு பையனை நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி கெமிஸ்ட்ரி லேப கொளுத்திட்டேன், அதனால தான் என்ன சம்மர் ஸ்கூல்ல போட்டிருக்காங்கன்னு சொல்றான். டீச்சரும் இல்ல ராங் ஆன்சர்னு சொல்றாரு. அந்த இன்னொரு பையனை நான் நிறைய பேர் கூட சேர்ந்து பழக மாட்டேன், அதனால தான் என்னோட பிரின்சிபல் என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி இந்த இடத்துக்கு போட்டிருக்காரு அப்படின்னு சொல்றான். டீச்சர் அதுக்கும் இல்ல ராங் ஆன்சர்னு சொல்றாரு. அண்ட் சாம் கிட்ட கேக்குறாரு, அவளும் நான் என்ன சொன்னாலும் ராங் ஆன்சர் தான் சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்றான். இப்ப சொன்ன பிற அதுதான் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்றாரு. அந்த இன்னொரு லைவ் போட்டுட்டே இருப்பாள், அந்த பொண்ணு என்ன சொல்றானா, இது ஒரு ரியாலிட்டி ஷோ தானே, நீங்க ஒரு ஹோஸ்ட் தானே அப்படின்னு சொல்லி கேக்குறான். டீச்சரும், சாச்சா அதெல்லாம் இல்ல, இது முதல்ல ஒரு சம்மர் ஸ்கூலே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அப்படி அவர் சொல்லும் போது அவர் உடம்புல இருந்து இன்னொரு உருவம் வருது. அந்த உருவமும் பார்க்க அவர மாதிரியே இருக்கு. ரெண்டு உருவம் மட்டும் இல்லாம நாலஞ்சு உருவம் அவர் உடம்புல இருந்தே வருது. எல்லாருமே என்னடா இதுன்னு புரியாம இருக்காங்க. அப்பதான் அவரும் சொல்றாரு, நானும் உங்களை மாதிரியே ஒரு ராஜவம்சத்தை சேர்ந்தவன் தான், அதுவும் உங்க எல்லாரும் மாதிரியே நானும் ரெண்டாவதா பிறந்தவன் தான். நம்மள மாதிரி ராஜவம்சத்துல ரெண்டாவதா பிறந்த வாரிசு எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு. அண்ட் நம்ம அதுக்குதான் செகண்ட் போர்ன் ராயல்ஸ் ஆஃப் சீக்ரெட் சொசைட்டின்ற ஒரு சொசைட்டி வச்சிருக்கோம் சொல்றாரு. நம்மளோட அண்ணனும் அக்காவும் இதனால ராஜா ராணியாவாங்க, நம்ம ரெண்டாவதா பிறந்ததுனால அவங்களோட பதவியை நம்ம தான் பாதுகாக்கணும். ஆனா இந்த பவர் நமக்கு இருக்கிற விஷயம் அவங்களுக்கே நம்ம சொல்லக்கூடாது, பயங்கர சீக்ரெட்டா இதை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் இந்த ட்ரைனிங்ல நீங்க ஃபெயிலியர் ஆயிட்டீங்கன்னா உங்களோட மெமரிஸ் எல்லாம் நாங்க எடுத்துருவோம், ஸோ அது வரைக்கும் நீங்கள் எதையுமே ஷேர் பண்ணக்கூடாது, அதனால உங்கள் மொபைல்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறோன்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிறாரு. அப்போ அந்த ஜான்வரி பொண்ணு என்ன சொல்கிறனா, நீங்கள் தான் அந்த சீக்ரெட் சொசைட்டியோட லீடரா அப்படின்னு சொல்லி கேட்குறான். சாமோட அம்மாவும் உள்ளே வராங்க, நான் தான் அந்த சீக்ரெட் சொசைட்டியோட லீடர்னு சொல்கிறாங்க. அவளுக்கும் சம ஷாக்கும். அவங்க அம்மாவும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்களாம் ட்ரைனிங் கரெக்டாக முடிக்கணும், அண்ட் உங்களுக்கு இருக்கிற ஸ்பெஷல் பவர் உங்களுக்கு மட்டும்தான் இருக்கும், இந்த உலகத்திலே வேறு யாருக்குமே அந்த பவர் இருக்காதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. சாமோ அவங்க அம்மா கிட்ட வந்து, நீங்கள் என்ன சம்மர் ஸ்கூலுக்கு தான் அனுப்புவீங்கன்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்கிறான். அவங்களும் இல்லை, உன்னால் எல்லா விஷயத்தையும் சென்ஸ் பண்ண முடியுன்றது எனக்கு எல்லாமே தெரிய வந்தது, அது எல்லாமே உங்களுக்கு இந்த வயசுல தான் தெரிய வரும், இந்த ட்ரைனிங் நீ கரெக்டா பண்ணு, இதை நாங்களும் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம் சொல்லி அவளுக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்புறாங்க. அப்புறம் சாமோட டீச்சர் இருக்காருல, அவரும் வராரு. அவங்க அம்மா கிட்ட அவன் ஜெயிலிருந்து தப்பிச்சிட்டான் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவங்கள தெரியும், உலகம் முழுக்க அவனை தான் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஜெயிலிருந்து தப்பிச்சவனும் யாருக்கும் ஃபோன் பேசுகிறான், நான் இன்னைக்கு இந்த உலகத்திலே இல்லாமல் இருக்கேனா, அதுக்கு காரணம் சாமோட அம்மா தான், இப்படி நான் ஒருத்தர் இருக்கேன்ற விஷயமே இந்த உலகத்தில் யாருக்குமே தெரியாது, 10 வருஷம் என்னை ஜெயிலில் போட்டு அடிச்சு வச்சிருந்தா அவளை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறான். அவனுக்கும் ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு, அது என்னன்னா அவன் கையை அசைச்சாலே அவனால எந்த விஷயமா இருந்தாலும் மூவ் பண்ண முடியும். அண்ட் அவன் அழிக்கணும்னு நினைக்கிறது சாமோட அம்மாவை மட்டும் இல்ல, சாமோட சேர்த்து அவளோட குடும்பத்தையே அழிக்கணும்னு நினைக்கிறான். இங்க சாமோட டீச்சரும் ட்ரைனிங் ஆரம்பிக்கிறாரு. இதோ இதுதான் உங்களுக்கான ஃபர்ஸ்ட் ட்ரைனிங், நீங்க போய் அந்த ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கிற அந்த கண்ணாடியை தொடணும்னு சொல்றாரு. ஒரு பையனும் அதை தொட போறான், உடனே ஒரு லேசர் லைட் வந்து அவனை அடிக்குது. டீச்சர் அப்பதான் சொல்றாரு, நிறைய தடைங்க வரும், நீங்க எப்படின்னா அதை போய் தொடணும் அப்படின்னு சொல்றாரு. சோ வந்திருக்கிற 5 பசங்களும் ஓட ஆரம்பிக்கிறாங்க, அவங்கள லேசர் லைட் தாக்கிட்டே இருக்க அவங்கள தப்பிச்சு ஓடுறாங்க. அப்ப இந்த லைவ் வந்துட்டே இருப்பாள், அந்த பொண்ணோட கட்டவரலும் மறைஞ்சு போகுது. அவ்வளவு என்னாச்சுன்னே தெரியல, என்னோட கட்டவரல் மறைஞ்சு போகுதுன்னு சொல்றான். சாமா அப்ப அதுதான் உன்னோட பவரா இருக்கும்னு சொல்றான். அப்பவே அந்த பொண்ணோட பாட்டம் ஃபுல்லாவே மறைஞ்சு போகுது. சோ அந்த பொண்ணுனால யார் கண்ணுக்கோ தெரியாம மறைய முடியும். அப்புறம் எல்லாருமே அந்த ட்ரையாங்கிளை தொட ஓடுறாங்க. அந்த கருப்பா இருக்கால அந்த பையன் எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான். அவன் சொல்றதுக்கு யாருமே மறுப்பு சொல்லாம அவன் சொல்றத ஃபாலோ பண்றாங்க. சோ அப்பதான் சாமுக்கு புரிய வருது, நீ சொல்ற பேச்சு எல்லாருமே கேட்பாங்க, அதுதான் உன்னோட பவர்னு சொல்றான். அவனும் அப்படியே ஜான்வரி கிட்ட யார்கிட்டயும் சொல்லாத ஒரு சீக்ரெட் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கறான். அவளும் நான் யாரையுமே கிஸ் பண்ணது இல்லைன்னு உண்மையை சொல்றான். சோ எல்லாருக்கும் தெரியுது அவன் சொல்ற பேச்சு எல்லாருமே கேட்பாங்க, அதுதான் அவனோட பவர்னு. சாமோட பவரை பத்தி நமக்கு தெரியும், அவளுக்கு இருக்கிற பவரே சென்ஸ் தான். வர தடைங்க எல்லாத்தையுமே சீக்கிரமாவே சென்ஸ் பண்ணிடுறான். ஆனா அங்க இருக்கிற இன்னொரு பையனுக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் அவங்க பவர் என்னன்னே தெரியல. அந்த பையனை சுத்தி ஒரு வண்டு சுத்திட்டே இருக்கு, அவனை எழுந்து கையாடுறான், ஒரு லேசர் அவனோட கையில பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. சோ இதுதான் என்னோட பவரா இருக்கும்னு எழுந்துக்கிறான். ஆனா அந்த லேசர் பட்டு திரும்ப அவன் கீழே விழுந்துடுறான். இப்ப சாம இன்னொரு பொண்ணு தான் இருக்காங்க, அவங்களும் ட்ரையாங்கிள தொட ஓடுறாங்க. அப்ப அந்த பொண்ணு ஜான்வரியும் டிராப் ஆயிடுறான். இப்ப சாம் மட்டும்தான் இருக்கா, சாம எப்படியே தொடலாம்னு ஓடுறான். ஆனா கடைசியில சாமியா வந்து லேசர் அடிச்சிடுது. டீச்சரும் அவள் தான் இந்த ட்ரைனிங்ல நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னு சொல்லிட்டு போறாரு. அப்புறம் எல்லா பசங்களுமே உட்காந்து பேசுறாங்க, எனக்கு இந்த பவர் இருக்கு அந்த பவர் இருக்குன்னு. அதுல அந்த பவர் இல்லாத பையனா, அப்ப எனக்கு மட்டும்தான் பவர் இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஜான்வரியோ, இல்ல எனக்கே எந்த பவருமே இல்லை அப்படின்னு சொல்றான். அப்பயும் இன்விசிபிள் ஆவால அந்த பொண்ணோட உருவமும் போது. ஜான்வரியும் அவளை தொடரா, இவ உடனே இன்விசிபிள் ஆயிடுறான். சாமும் ஒருத்தர் ஒருத்தருக்கும் யூனிக்கான பவர் தானே இருக்கும், அப்புறம் எப்படி இவ்வளவு இன்விசிபிள் ஆனான்னு யோசிக்கிறான்.
அப்பவே ஜான்வரி பிளாக்கா இருக்கலாம் அந்த பையனை போட்டு அடிக்கிறான். அவனை எதுக்கு என்ன அடிச்ச, நான் உன்னை அடிக்க போறேன்னு சொல்றான். ஜான்வரியோ இல்ல உன்னை நீயே அடிச்சுக்கோன்னு சொல்றான். உடனே அந்த பையனை அவனவனே அடிச்சுக்கிறான். இவங்க எல்லாருக்கும் அப்பதான் புரிய வருது, இவ யாரை தொடுறாலும் அவங்களோட பவர் இவளுக்கு பாஸ் ஆகும்ன்றது. சோ ஜான்வரிக்கு அந்த பவர் இருக்கு, இப்ப பவர் இல்லாதது ஒரே ஒரு பையன்தான். அப்புறம் ஜான்வரி அந்த பையனை தொட்டு கவலைப்படாதான், உனக்கும் பவர் வரும்னு சொல்றான். அவனை தொட்ட உடனே அவ பக்கத்துலயே ஒரு பூச்சி வருது. சோ அந்த இன்னொரு பையன் என்ன சொல்றான்னா, உனக்கு பவரே இதுதான்டா, நீ ஒரு பூச்சி மனுஷன் தான் சொல்றான். அண்ட் பசங்க எல்லாருமே அவங்களோட ரூம்ஸை ஷேர் பண்ணிக்கணும், கேர்ள்ஸ் மூணு பேருக்கும் ஒரு ரூம், அண்ட் பசங்க ரெண்டு பேருக்கு ஒரு ரூம். அந்த கருப்பா இருக்கிற பையனா அவனோட பவரை யூஸ் பண்ணி நான் அந்த பெட்ல படுத்துக்கிறேன்னு சொல்றான். சோ அவன் சொல்ற பேச்சுதான் எல்லாருமே கேட்பாங்களே, அதனால இந்த பையனும் சரின்னு சொல்லிடுறான். அவனும் சரி வேணும்னா நீயே இந்த பெட்ல படுத்துக்கூடான்னு சொல்றான். அந்த பையனா அதெல்லாம் வேணா, இதுக்கப்புறம் உன்னோட பவரை என்கிட்ட யூஸ் பண்ணாதுன்னு மட்டும் கேட்டுக்கிறான். அவனும் சரி ஓகேன்னு சொல்லிடுறான். இந்த ரூம்ல சாமும் ஜான்வரி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. ஜான்வரி சாம் கிட்ட ரெண்டாவதா பிறந்துட்டோம்னு என்னங்கன்னா ஃபீல் பண்ணிருக்கே அப்படின்னு கேக்குறான். சாமும் அதெல்லாம் இல்ல, ஆனா என்னோட அக்கா கூட சேர்த்து வச்சு என்ன கம்பேர் பண்ணிட்டே இருப்பாங்க, அதுதான் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்றான். ஜான்வரி ஆமா எனக்கும் அண்ணன சுத்தமாவே பிடிக்காது, அவன் மட்டும் ராஜாவாயிட்டனா எங்களோட நாடே நாசமா போயிடும் அப்படின்னு சொல்றான். அப்புறம் சாமுக்கு அவளோட ஃப்ரெண்டு மைக்கோ மெசேஜ் அனுப்புறான், சம்மர் ஸ்கூல்ல எப்படி போகுதுன்னு கேக்குறான். அவளை என்னால இப்ப பேச முடியாது, நான் அப்புறமா பேசுறேன்னு சொல்லி மெசேஜ் அனுப்புறான். அப்புறம் அவங்களுக்கு ஆர்ச்சரி ட்ரைனிங் எல்லாம் நடக்குது, அண்ட் அவங்க டீச்சரும் நீங்க இனிமே தனித்தனியா பிராக்டிஸ் பண்ணணும், உங்களுக்கு ஒரு ஒரு டாஸ்க் வச்சிருக்கேன்னு சொல்றாரு. சாமுக்கு என்னன்னா ஏகப்பட்ட வாய்ஸஸ் கேட்டுட்டே இருக்கும், அந்த ஸ்கிரீன் முன்னாடி நிக்க வச்சு அவளுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. சொல்லி இப்போ ஒரு பையன் சாண்டா கிளாஸ் கிட்ட வேண்டிக்கிறான், அது எந்த ஸ்கிரீன்ல இருந்து வருதுன்னு கரெக்டா சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. சாமுக்கு ஏகப்பட்ட சவுண்ட் கேக்குறதுனால அதை கரெக்டா சென்ஸ் பண்ண முடியல. அண்ட் இன்னொரு பையனுக்கு என்ன ட்ரைனிங் கொடுக்கறாருன்னா, அதான் அவன் சொல்ற பேச்சை எல்லாருமே கேட்பாங்களே, அந்த பையனுக்கு எந்த ட்ரைனிங் கொடுக்கறாருன்னா, இப்ப அவன் சொல்றது எல்லாத்தையுமே மனுஷங்க கேக்குறாங்க, மிருகங்களும் கேட்கணும்னு சொல்லி ஒரு நாய் அவனுக்கு கொடுக்கறாரு. சோ நீ இந்த நாயை உனக்கு ஒபே பண்ணவே, அதுதான் உன்னோட ட்ரைனிங்னு சொல்றாரு. ஜான்வரிக்கு என்ன ட்ரைனிங் கொடுக்கறாருன்னா, அவதான் யாரை தொட்டாலுமே அவங்களோட பவர் இவளுக்கு வந்துரும்ல, சோ அந்த பவர் ரொம்ப நேரம் நீடிக்கணும்ன்றதுக்காக என்ன பண்றாருன்னா, இன்னொரு பவர் இருக்கிற ஒரு இளவரசியை வர வைக்கிறாரு. அவங்களால தண்ணிலேயே மீன் மாதிரி ரொம்ப நேரம் இருக்க முடியும். சோ அவங்கள தொட்டு ஜான்வரி தண்ணிக்குள்ள எவ்வளவு நேரம் மூச்சு பிடிக்கிறான்றதுதான் அவளோட ட்ரைனிங். அண்ட் அந்த பூச்சி மனுஷன் ஒரு பையன் இருக்கான, அவனுக்கு என்ன ட்ரைனிங் கொடுக்கறாருன்னா, இருக்கிற பூச்செல்லாம் அவன் கண்ட்ரோல் பண்ணணும், அதுக்கான ட்ரைனிங் அவனுக்கு கொடுக்கறாங்க. அவனுக்கு பூச்சிங்களை வச்சு செங்கலை தூக்குறது எல்லாம் பிராக்டிஸ் பண்றான். அண்ட் இன்னொருத்தி போன் நோண்டிட்டே இருப்பாள், அந்த இளவரசிக்கு என்ன ட்ரைனிங் கொடுக்கறாங்கன்னா, வெயில் பனி புயல் எல்லாத்துலயுமே அவளை சைக்கிள் ஓட்ட வைக்கிறாங்க. இவ்வளவு தடைங்கிறதா அவன் இன்விசிபிளா மாறணும், அதுதான் அவளுக்கான ட்ரைனிங். ஆனா பசங்க எல்லாருமே ட்ரைனிங்ல பயங்கரமா சொதப்புறாங்க. அப்புறம் லஞ்ச் சாப்பிட வராங்க, சாமோட லஞ்ச்ல பாய்சன் இருக்குன்னு அவ கண்டுபிடிச்சிடறான். அப்பதான் டீச்சரும் வராரு, மத்தவங்க எல்லாருமே சாப்பிடுங்க, சாமோட சாப்பாட்டுல மட்டும்தான் பாய்சன் இருக்கு, இதுவும் அவளுக்கு ஒரு ட்ரைனிங் சொல்றாரு. அப்புறம் ஜான்வரி தான் அவளோட ஃபுட்டை சாம் கூட ஷேர் பண்ணிக்கிறான். அந்த பூச்சி பையனை என் வாழ்நாள்லயே நான் இப்பதான் பசங்களோட சேர்ந்து லஞ்ச் சாப்பிடுறேன்னு சொல்றான். இன்னொருத்தவங்க கூட விளையாடுவான், அவனோட நாய் வந்துருது, சரி நான் நாய பாத்துக்கணும்னு சொல்லிட்டு அவனும் போயிடுறான். அப்புறம் சாமுக்கு அவளோட ஃப்ரெண்டு மைக் கால் பண்ணி பேசுறான், நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண போற ஷோவை பத்தி மறந்துடாதுன்னு சொல்லி அந்த ஷோவோட டிக்கெட் அனுப்புறான். சாமனுக்கு லேட் ஆகுது, நான் அப்புறமா பேசுறேன்னு சொல்லிட்டு போனை வச்சிடறான். அப்ப அந்த பையனோட அப்பாவும் வந்து அவன்கிட்ட பேசுறாரு, நான் பல வருஷமா இந்த ராயல் ஃபேமிலிக்கு வேலை பார்த்திருக்கேன், அவங்க யாருமே நம்மள மாதிரி ஆட்களை கிட்ட சேர்த்துக்க மாட்டாங்க, ஸ்டார்டிங் நல்லா பழகுற மாதிரி தான் இருக்கும், ஆனா போக போக நம்மளை விட்டு பிரிஞ்சிருவாங்கன்னு சொல்றாரு. மைக்கோ இல்லப்பா சாம் கண்டிப்பா அந்த மாதிரி இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்றான். அப்புறம் சாம பாக்கணும்னு சொல்லி அவளோட அம்மாவும் கூட்டிட்டு வர சொல்லுவாங்க. அவளும் போனா அவளோட அம்மாவும் அவளை புடிச்சு தள்ளுறாங்க, ஆனா கையே யூஸ் பண்ணாம தள்ளுறாங்க. சாமுக்கும் இதுதான் அவங்களோட பவர்னு புரிஞ்சுக்கிறான். சோ டெலிபோர்டேஷன் தான் அவங்களோட பவரான்னு சொல்லி கேக்குறான். அவளோட அம்மாவும் ஒரு பாஸ்வேர்டை சொல்றாங்க, இந்த பாஸ்வேர்டு எனக்கு மட்டும்தான் தெரியும், இந்த பாஸ்வேர்டு சொன்னா பேலஸ்ல இருக்கிற எல்லா கதவுமே ஓபன் ஆகும், இதை நான் உங்ககிட்ட இதுக்கு ஷேர் பண்றேன்னா நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் சரி அப்படியே உட்காந்துக்கோன்னு சொல்லி அவ உட்காந்துட்டு இருக்கிற சேரோட கீழே போறாங்க. பார்த்தா அந்த பேலஸ்லயே ஒரு அண்டர் கிரவுண்ட் இருக்கு, அங்க போறாங்க. அங்க சாமோட அம்மா நிறைய அரிய விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க. இதோ இந்த வால் அந்த நாட்டுல இருந்து கைப்பற்றினது, இதோ இருக்கு பாரு, இதுக்கு பேர் தான் நானோ டிவைஸ், இதை யூஸ் பண்ணி ஒரே ஜீன்ல இருக்கிறவங்கள தனித்து காட்டலாம் அப்படின்னு சொல்றாங்க. சாமோ அதெல்லாம் பாக்குறா, பக்கத்துலயே நிறைய போட்டோஸ் எல்லாம் இருக்கு. அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இந்த போட்டோஸ் எல்லாம் நம்மளோட போன ஜென்ரேஷன் ஆளுங்களோட போட்டோஸ், அண்ட் இந்த போட்டோ ஃப்ரேம் எதுக்கு தெரியுமா, காலியா இருக்கு, நம்மள மாதிரி ரெண்டாவதா பிறந்து பவர் இருக்கிற ஒரு ஆள் என்னைக்குமே ஆட்சியை காப்பாத்ததா செய்யணும், ஆட்சி புரிய நினைக்க கூடாது, அந்த ஆள் நம்மளை ஏமாத்திட்டான், அதனாலதான் யாருமே அந்த மாதிரி நினைக்க கூடாதுன்றதுக்காக அந்த போட்டோ ஃப்ரேம் காலியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சாமோ நான் உங்கள மாதிரி இல்லமா, நீங்க என்ன சம்மர் ஸ்கூல் அனுப்புறீங்கன்னு தான் நான் நினைச்சேன், ஆனா எனக்கு இந்த மாதிரி பவர் இருக்கு, எனக்கு இந்த ட்ரைனிங் எல்லாம் சுத்தமா செட் ஆகல அப்படின்னு சொல்றான். அவளோட அம்மாவும் எனக்கும் ஸ்டார்டிங் அப்படிதான் இருந்தது, ஆனா இது நம்மளோட கடமை, நாம தான் செஞ்சாங்கன்னு நீ போக போக புரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நீ உன்னோட சென்சஸ கரெக்டா யூஸ் பண்ணு, நீ என்ன விஷயத்த கேட்கணும்னு நினைக்கிறோ, என்ன விஷயத்த பாக்கணும்னு நினைக்கிறோ அதுல மட்டும் போக்கஸ் பண்ண அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் சாம திரும்ப ட்ரைனிங்க்கு வரா,
கரெக்டாக அந்த சின்ன பையன் சாண்டா கிளாஸ் கூட பேசிகிட்டு இருக்கிற ஸ்க்ரீனை கரெக்டாக கண்டுபிடிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் பக்கத்து பக்கத்தில் இருக்கிற ஸ்க்ரீனில் என்னென்ன ஓடிட்டு இருக்கணும் கரெக்டாக கண்டுபிடிக்கிறான். மற்ற பசங்கள்லேருந்து எல்லாருமே அவங்களோட ட்ரைனிங்கை கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க. ஜான்வரி தண்ணிக்குள்ளே 10 நிமிஷம் வரையும் ஹோல்ட் பண்ணுறான். ஸோ அவளால் மற்றவங்க பவரை யூஸ் பண்ணி 10 நிமிஷத்துக்கு மேலேயே இருக்க முடியும். அண்ட் ஒரு பையன் சொன்னால் அவன் பேச்சை எல்லாருமே கேட்பாங்களே, அந்த பையன் சொல்கிற பேச்சை அவனுக்கு ட்ரைனிங்காக கொடுத்த அந்த நாயும் கேட்க ஆரம்பிச்சிடுது. ஆனால் அவன் அதுக்கு எதையோ சாப்பிட கொடுத்து அதுக்கு ஜுரம் வர வச்சிடறான். அப்புறம் அந்த நாய்க்கிட்டையும் போய் சாரி கேட்குறான். அண்ட் அந்த சோஷியல் மீடியாவிலே இருப்பலாம், அந்த பொண்ணுக்கு என்ன தான் பண்ணாலும் அவளோட பவர் ஆக்டிவேட்டே ஆக மாட்டேங்குது. ஸோ டீச்சரும் என்ன பண்ணுறாருனா, நீ இப்போ ட்ரைனிங்லாம் முடிச்சு பார்க்க கொஞ்சம் அசிங்கமாக இருக்கல, இப்போ நான் உன் ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே லைவ் போடுறேன் அப்படின்னு சொல்லி அவளோட ஃபோன் ஆன் பண்ணுறாரு. அவ ஐயோ வேணன் பயத்திலே இன்விசிபிள் ஆயிடுறான். ஸோ அவளோட பவரையும் அவளால் கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஆனால் அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணுறா. சாம் அவகிட்ட வந்து பேசுகிறான். அவன் என்ன சொல்கிறான்னா, நான் எந்நேரமும் சோஷியல் மீடியாவில் தான் இருப்பேன், ஆனால் எனக்கு இருக்கிற இந்த பவர் இன்விசிபிலிட்டி, இதை நான் யூஸ் பண்ணாலும் நான் யாருக்கனுக்குமே தெரிய போகிறது இல்லையா, அப்புறம் எதுக்காக எனக்கு இந்த பவர் அப்படின்னு சொல்லி கேட்குறான். சாமும் அதெல்லாம் இல்லை, சோஷியல் மீடியாவில் இருக்கிறது நீ கிடையாது, இதுதான் நீ, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் எல்லா பசங்களும் ட்ரைனிங்கில் சும்மா பின்னி பெடல் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆர்ச்சரி ட்ரைனிங் கொடுக்குறாங்க. எல்லாருமே கரெக்டாக ஷூட் பண்ணுறாங்க. அந்த பூச்சி பையன் இருக்காங்க, அவன் எயிர அம்மா அங்கே இருக்கிற பூச்சிங்களே கரெக்டாக டார்கெட்டில் கொண்டு போய் சேர்க்குதுங்க. எல்லாருக்குமே அவங்களோட பவரை சூப்பராக கண்ட்ரோல் பண்ணுற எபிலிட்டி வந்துடுது. அண்ட் சாமோட ஃப்ரெண்டு மைக் இருக்காங்க, அவனுக்கும் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் ஷோ. ஸோ சாமுக்கு மெசேஜ் அனுப்பி சீக்கிரமாக வான்னு சொல்லி கூப்பிடுறான். அவ்வளோ குறட்டை விடுற மாதிரி ஒரு சவுண்டை ரெக்கார்ட் பண்ணி அவளோட பெட்டில் வச்சுட்டு கிளம்பலான்னு பார்க்குறான். பட் அதுக்குள்ளே அலாமரிச்சு உங்களோட ஃபர்ஸ்ட் மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, சீக்கிரமாக வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஸோ எல்லா பசங்களுமே கிளம்பி போகிறாங்க. டீச்சரும் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ரொம்ப காலமாக பாதுகாத்த ஒரு கிரீடத்தை திருட போகிறாங்க. ஸோ நீங்கள் அந்த மியூசியம் போய் அதை காப்பாற்றணும், அதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் மிஷன் அப்படின்னு சொல்கிறாரு. பசங்களும் அந்த மியூசியம் போய் அந்த கிரீடத்தை பார்க்குறாங்க. அப்பதான் சாமுக்கு மாடியில திருடன் நடக்கிற சத்தம் கேக்குது. சோ நான் திருடனை பிடிக்க போறேன்னு சொல்லிட்டு போறான். அவளுக்கு ஹெல்ப்பா இருக்கணும்னு எல்லா பசங்களுமே போயிடுறாங்க. அந்த பூச்சி பையனும் இன்விசிபிளா இருக்கிறான், அந்த பொண்ணு மட்டும்தான் இருக்காங்க, அவனும் நாம மட்டும்தான் இருக்கோமா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அவளும் இல்ல, நீ மட்டும்தான் இருப்பன்னு சொல்லி இன்விசிபிள் ஆயிடுறான். அப்புறம் அவனும் ஹெல்ப் பண்ண வந்துடுறான். எல்லாருமே திருடனை பிடிக்க போறாங்க. செம இருட்டா இருக்கு, யாருக்குமே எதுவுமே தெரியல. அந்த பூச்சி பையன் தான் எங்க இருந்தோ ஒரு மின்மினி பூச்சியை வர வைக்கிறான். அப்பதான் சாம் அந்த திருடனை பாக்குறான், அவன் அட்டாக் பண்ண வரான். ஆனா அந்த இன்விசிபிளா இருக்கல அந்த பொண்ணு அவனை போட்டு அடிச்சிடறான். அப்புறம் தான் பார்த்தா அது ஜான்வரியோட ஸ்விம் டீச்சரு, அதாவது அவளுக்கு ட்ரைனிங் கொடுத்த அந்த இளவரசி. இதை அவ சொன்னதா அப்போ கிரவுன் என்னாச்சுன்னு எல்லாருமே கீழே வந்து பாக்குறாங்க. பார்த்தா கிரவுன் அங்க காணும், டீச்சர் நின்றுட்டு இருக்காரு. இந்த மாதிரி தான் ஒரு மிஷனை பண்ணுவீங்களா, பொறுப்பே இல்லாம கிரவுனை பாத்துக்காம எல்லாருமே திருடனை பிடிக்க போயிட்டீங்க, அவள் தான் நீங்க எல்லாருமே ஃபெயிலு, நாளைக்கு உங்களோட மெமரிஸ் எல்லாத்தையுமே அழிக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்புறம் சாமுக்கு அவளோட ஃப்ரெண்டு மைக் கால் பண்றான். நம்மளோட ஃபர்ஸ்ட் ஷோக்கு வருவேன்னு சொல்லிட்டு நீ ஏன் சாம் வரல அப்படின்னு சொல்லி கேட்கறான். அவளும் எனக்கு சொல்லணும் போலதான் இருக்கு, ஆனா என்னால சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு போனை வச்சிடறான். அப்புறம் அடுத்த நாள் பசங்க எல்லாருமே உட்காந்து பேசுறாங்க. அந்த பூச்சி பையனை நான் வாழ்க்கையிலே இவ்வளவு சந்தோஷமா இருந்ததே இல்லை, நான் உங்களோட ஸ்கூல்ல தான் படிக்கிறேன், ஆனா உங்க யாருக்குமே இதுக்கு முன்னாடி என்ன தெரிஞ்சதே இல்லை அப்படின்னு சொல்றான். இன்விசிபிளா மாறுவேல அந்த பொண்ணு, அது ஒன்றும் உன் தப்பு இல்லை, நீ யாருன்னு தெரிஞ்சுக்காதது எங்க தப்புதான் அப்படின்னு சொல்றான். அவனும் நம்ம மெமரிஸ் எல்லாம் அழிச்சிட்டாங்கன்னா நம்ம யாருன்னு நமக்கே தெரியாதுல, நான் இங்க வந்ததோ தெரியாது, உங்க கூட பேசினதுலாம் எனக்கு ஞாபகம் கூட இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்றான். சாம சரி அப்ப நமக்கு ஒரு நாள் இருக்குல்ல, இந்த ஒரு நாளை ஜாலியா ஸ்பெண்ட் பண்ணுவோம் வாங்கன்னு சொல்லி எல்லாருமே வெளியே போறாங்க. சாம ஜாலியா எங்க எங்கயோ போய் விளையாடுறாங்க. அந்த பூச்சி பையனுக்கும் இன்விசிபிளா மாறுவாள, அந்த பொண்ணுக்கும் வேற லைட்டா லவ் வருது. அண்ட் சாம் கிட்ட இன்னொரு பையனும் பேசுறான். நான் எது சொன்னாலுமே எல்லாருமே கேட்குறாங்களே, அதை நான் ரொம்ப அழகாக இருக்கிறதுனால எல்லாருமே கேட்குறாங்கன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ தான் தெரியுது எனக்கே தெரியாமல் நான் என்னோட பவரை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு. நான் அதாவது தப்பாக ஒருத்தவங்கள பண்ண சொன்னால் அவங்க யோசிக்காமல் அதை பண்ணிடுறாங்க, அதை நான் இப்போ நினைக்கும் போது ரொம்ப வருத்தப்படுறேன்னு சொல்கிறான். சாம கவலைப்படாத, இனிமேல் அதை பண்ணாத அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் எல்லாருமே நம்ம அடுத்த வாரமும் இதே மாதிரி வெளியே போவோமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சாம இல்லை முடியாது, எங்கள் அக்காவோட முடிசூட்டு விழா இருக்குது அப்படின்னு சொல்கிறான். சரி நீங்கள் எல்லாரும் வரதா இருந்தால் அந்த விழாக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். எல்லாருமே செம எக்ஸைட் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஜான்வரியோ இல்லை நான் அடுத்த வாரம் என்னோட ஊருக்கு போயிடுவேன், நீ சொல்கிற மாதிரி அந்த ஃபங்க்ஷனுக்கு என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்கிறான். சாம சரி அப்போ இப்போ ஃப்ரீ தானே, வா என்னோட பேலஸுக்கு போகலான்னு கூட்டிகிட்டு போகிறான். செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் பார்க்காத நேரமாக பார்த்தா அவளோட அம்மா அவளுக்கு சொன்னாங்களே அந்த சீக்ரெட் பாஸ்வேர்டு சொல்லி பேலஸுக்குள்ளே போகிறான். அவளோட மியூசிக் ஸ்டுடியோவை காட்டுறான். இங்கே தான் என்னோட அப்பாவும் சித்தப்பாவும் மியூசிக் வாசிப்பாங்க, அப்புறம் ஒரு பிளைன் கிராஷில் ரெண்டு பேரும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். ரெண்டு பேருமே அதுக்கப்புறம் பாட்டு பாடி மியூசிக் வாசிச்சுட்டு இருக்காங்க. அப்போதான் சாமோட ஃப்ரெண்டு மைக் வந்து அதை பார்க்குறான். சரி சாம் உனக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிட்டாங்க, அதனால என்னை மறந்துட்டேன்லன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். சாம இல்லை நான் சொல்கிறத கேளுன்னு சொல்கிறான், அவனும் ஒன்றும் சொல்லாதன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். அப்புறம் சாமும் டிசப்பாயிண்ட் ஆகிடறான். சாமும் ஜான்வரி அங்கிருந்து கிளம்பி ட்ரைனிங் நடக்கிற இடத்துக்கு வராங்க. அவங்க வரும்போது அந்த ஜெயிலேருந்து தப்பிச்சாலும் அவன் சாமை போட்டு அட்டாக் பண்ணுறான். மீதி மூணு பசங்களும் அப்போ தான் அங்கே வந்துட்டு இருப்பாங்க.
சாமியும் ஜான்வரியும் அவன் அட்டாக் பண்றதை பாக்குறாங்க. அவன் அட்டாக் பண்ண வராங்க, இவன் மொத்த பேருமே பந்தாடுறான். அண்ட் சாமியா எப்படி இருக்கு ஸ்னோ ஃபிளேக்னு சொல்லிட்டு போறான். அப்ப அவங்களோட டீச்சரும் வந்து நீங்க எல்லாருமே ரூமுக்குள்ள போய் கதவு சாத்திக்கோங்கன்னு சொல்றாரு. சாம யார் அவன் என்ன ஸ்னோ ஃபிளேக்னு கூப்பிட்டான், என்ன அந்த மாதிரி என்னோட அப்பா மட்டும் தான் கூப்பிடுவாரு அப்படின்னு சொல்றான். டீச்சரும் சரி உள்ள போய் கதவு சாத்திக்கோன்னு சொல்றாரு. சாம அவனை துரத்திட்டு ஓடுறான். அப்புறம் டீச்சரும் அவரோட பவரை யூஸ் பண்ணி பல உருவமா மாறி அவளை தேடிட்டு போறாரு. சாம அவளோட சென்ஸ் யூஸ் பண்ணி அவன் எங்க ஓடிட்டு இருக்கானோ அங்க தேடி போறான். அந்த ஜெயில இருந்து தப்பிச்சவன சாம போட்டு அடிச்சிடறான். அப்புறம் டீச்சர் பல உருவத்துல வந்து அவனை போட்டு அடிக்கிறாரு. அவன் ஒருத்தர் விடாம எல்லாருமே அடிக்கிறான், ஆனா எல்லாருமே அவனை போட்டு அடிக்கிறாங்க. அப்புறம் கரெக்டா ஒரிஜினல் உருவம் ஒன்னுத்த அடிச்சாலே போதும் டீச்சரை கரெக்டா போட்டு அடிக்கிறான். டீச்சரும் மயங்கி விழுகிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் சாம் கிட்ட பேச வரான். உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா சாம், உன்னோட அம்மா என்ன புடிச்சிட்டு போறதுக்கு முன்னாடி நான் தான் உனக்கு புடிச்ச சித்தப்பா, இப்ப என்ன உனக்கு ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்ப பார்த்தா ஜான்வரி பின்னாடியே வந்துடுறா, அவனை தொடுறா. அவன் அவளை அடிக்க ட்ரை பண்றான், ஆனா அவனால பவர் யூஸ் பண்ண முடியல. இப்ப அவனை தொட்டதுனால ஜான்வரிக்கு அந்த பவர் வந்துடுது. அவன் அவனை அடிச்சு ஓட விடுறான். அண்ட் அதுக்கப்புறம் சாம காப்பாத்துறான். டீச்சரே அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ்ல ஏத்துறாங்க. அண்ட் அவனையும் புடிச்சிட்டு போறாங்க. சாமா அதுக்கப்புறம் அவளோட அம்மா கிட்ட வந்து யாரவன் அவன் என்ன ஸ்னோ ஃபிளேக்னு சொல்லி கூப்பிட்டான், நீங்க அப்பாவும் சித்தப்பாவும் ஃபிளைட் கிராஷ்ல தானே இறந்து போயிட்டதா சொன்னீங்க, இப்ப சித்தப்பான்னு சொல்லிட்டு அவன் வந்திருக்கானே, அப்பா நிஜமாலே இறந்து போயிட்டாரா இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அவளோட அம்மாவும் அப்பா இறந்து போயிட்டாரு, நமக்கு துரோகம் பண்ணது அவன் தான், அதனாலதான் அவனோட போட்டோ ரிமூவ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. சாமோனா அவனை இப்ப பாத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கேக்குறான். அவளோட அம்மாவும் சரின்னு அந்த ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அவனையும் சாம் போய் பாக்குறா. அப்ப அவளுக்கு பழைய ஞாபகம்லாம் வருது, அதாவது அவன் தான் அவளுக்கு கிட்டார் சொல்லி கொடுத்துருப்பான். சாம அவன் கிட்ட போய் எதுக்காக என்னோட அப்பாவை கொலை பண்ண அப்படின்னு சொல்லி கேக்குறான். அவனும் உனக்கு இதெல்லாம் புரியாது சாம், எனக்கு தேவைப்பட்டதெல்லாம் ஃப்ரீடம், இந்த மக்கள் எல்லாருமே ஃப்ரீயா இருக்கணும்னு நான் நினைச்சேன், அதுக்கு நான் ராஜாவாகணும்னு சொன்னேன், ஆனா என்னோட அண்ணன் ஒத்துக்கல, எல்லாத்துக்குமே டைம் எடுக்கும்னு சொன்னா என்னால அதை ஏத்துக்க முடியல, சோ நான் கொலை பண்ணிட்டேன், உனக்கு அதெல்லாம் புரியாதுன்னு சொல்றான். அப்புறம் சாமா அங்கிருந்து கிளம்பி அவளோட வீட்டுக்கே வந்துடுறா. அவளோட அக்காவும் அவ கூட பேசுறா. சாமா என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியுமா, என்னோட பிரச்சனை என்னன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அவளோட அக்காவும் டென்ஷன் ஆகி, என்ன சுத்தி என்ன நடக்குது தெரியுமா, என்னோட லைஃப பத்தி உனக்கு என்ன தெரியும், சின்ன வயசுல இருந்தே இளவரசினா இப்படிதான் இருக்கணும்னு சொல்லியே என்னை வளர்த்துட்டாங்க, எனக்கு பிடிச்ச மாதிரி என்னைக்குமே என்னால ஃப்ரீயாவே இருக்க முடியாது, ஆனா உனக்கு என்ன, நீ எப்பயுமே உனக்கு பிடிச்ச மாதிரி தானே இருக்க, நீ எப்பயுமே ஃப்ரீயா தானே இருக்க, நான் ஃபேஸ் பண்ற கஷ்டம்லாம் உனக்கு புரியாதுன்னு சொல்றாங்க. சாமா அங்கிருந்து போயிடுறா. அண்ட் இங்க பசங்களும் சாமுக்கோ டீச்சருக்கோ என்ன இருக்குமான்னு சொல்லி பதறாங்க. அப்புறம் அந்த ரெண்டு பசங்களும் தூங்கும் போது பேசுறானுங்க. இங்க வந்ததுல சந்தோஷம், உன்னை பார்த்ததுல சந்தோஷம் சொல்றான். அந்த பையனா, ஆமா எனக்கும் அப்படிதான் அப்படின்னு சொல்றான். அண்ட் சாம அவளோட டீச்சரை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்திருக்கா. ரொம்ப சாரா, நீங்க சொல்ற பேச்சு கேட்டு நான் இருந்திருக்கணும், நான் அவனை துரத்திட்டு போனதுனால தானே நீங்க இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. அவரும், சாச்சா சாம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நானும் உன்ன மாதிரி ராஜா வம்சத்துல ரெண்டாவதா பிறந்தவன் தானே, உன்னோட ஃபீலிங் எனக்கு நல்லாவே புரியுது, இங்க இருந்து கிளம்பி போன்னு சொல்றாரு. சோ சாமாங்கிறது கிளம்பி வரா. அவளோட அக்காவும் ராணியாக போறேன்னு ரொம்பவே நர்வஸா இருக்கா. அவளோட அம்மாவும் வந்து பயங்கரமா தைரியம் சொல்றாங்க, நான் பொறுப்பே இருக்கும் போது நானும் ரெடியா இல்ல, ஆனா நீ இதெல்லாம் கடந்து வந்துதான் ஆகணும்னு சொல்றாங்க. அப்புறம் முடிசூட்டு விழாக்கு உலகத்துல இருந்து நிறைய ராஜவம்சத்தை சேர்ந்தவங்களாம் வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி சாம் கூட ட்ரைனிங் பண்ண அவளோட ஃப்ரெண்ட்ஸும் வராங்க. அந்த எது சொன்னாலும் கேட்பாங்க. அந்த பையனா அவனோட பவர் யூஸ் பண்ணி ஒருத்தங்க கிட்ட பபிள் காம் வாங்கலான்னு பாக்குறான். பட் அவங்க தரமாட்டேன்னு சொல்லிடுறாங்க, இவனுக்கு ஒண்ணுமே புரியல. அவன் ஜான்வரி எங்கன்னு கேக்குறான். அவன் அந்த டைம்ல அவனை தொட்டா அவளோட பவர் எடுத்துக்கிறான். அப்புறம் பேலஸ்ல இருக்கிற அந்த ஜெயிலுக்கு வரான். அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் அவ சொல்றதெல்லாம் கேட்க வைக்கிறான். அப்புறம் சாம் அவளை நம்பி சொன்ன அந்த சீக்ரெட் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி அவனை ரிலீஸ் பண்றான். சோ சாமோட சித்தப்பாவும் ரிலீஸ் ஆகுறான். அப்புறம் ஜான்வரி மத்த பவர் இருக்கிற பசங்க எல்லாருமே அவளோட கண்ட்ரோலுக்கு கூட்டிட்டு வரான். அந்த பூச்சி பையன் இருக்கான், அவன் மட்டும் ஒரே ஒரு பூச்சியை சாம் பார்க்க அனுப்புறான். அந்த கேப்ல சாமோட சித்தப்பாவும் செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிடுறான். ஜான்வரியும் பசங்க எல்லாருமே கூட்டிட்டு வந்து ஜெயில போட்டு லாக் பண்றா. அவங்களும் அவ சொல்ற பேச்சை கேட்டு உள்ள வந்து லாக் ஆயிடுறாங்க. இப்ப சாம பாக்குறதுக்காக அந்த பையன் அனுப்பின அந்த பூச்சியும் வருது. அது எதையோ பாயிண்ட் பண்ணுது, சாமோட பவர் தான் சென்சஸ் ஆச்சு. சோ அவன் நல்லா உன்னிப்பா பாக்குறா. பார்த்தா அவளோட சித்தப்பா ரிலீஸ் ஆகி நடந்து போயிட்டு இருக்கான். உடனே சாம் முடிசூட்டு விழா நடக்குதுல அங்க போறா. பட் செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் எல்லாமே அவங்களோட கண்ட்ரோல்ல இருக்குல்ல, சோ அந்த இடத்தையே லாக் பண்ணி வச்சிடறாங்க. ஜான்வரி சாம்னி ரிலீஸ் ஆனதை கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்லி அவளோட சித்தப்பா கிட்ட சொல்லிடுறான். அவனும் ஜான்வரி அட்டாக் பண்ண சொல்லி அனுப்புறான். அண்ட் சாமோட சித்தப்பா அந்த நானோ டிவைஸை யூஸ் பண்ணி ராஜவம்சத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே அழிக்க ட்ரை பண்றான். அதுக்காக அந்த டிவைஸை யூஸ் பண்ணி ஒரே ஜீன் இருக்கிற நபர்கள் எல்லாருமே பிரிக்கிறான். அந்த ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு. சாம அவளோட ஃப்ரெண்டை பார்க்க வரா. அவனுக்கும் அவளை பார்க்க பிடிக்கல, எதுக்காக இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். சாமோ, சரி நான் எல்லா உண்மையுமே சொல்லிடுறேன், நான் சம்மர் ஸ்கூலுக்கு போல, நான் ட்ரைனிங் ஸ்கூலுக்கு போனேன், என்ன மாதிரி ராஜவம்சத்துல ரெண்டாவது பிறந்தவங்க எல்லாருக்குமே இந்த பவர் இருக்கு, அதனால இப்ப ராஜவம்சத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே அழிக்கிறதுக்காக என்னோட சித்தப்பா வந்திருக்கான் அப்படின்னு சொல்றான். அவனுக்கு கதை திறந்துட்டு நான் உனக்கு ஹெல்ப் பண்றான், இந்த மாதிரி பொய் சொல்லாதான்னு சொல்லிட்டு வரான்.
அண்ட் ஜான்வரே சாமை போட்டு அடிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்கான். சாமாவில் அடிக்கிறதுக்காக ஒரு டூல் எடுத்துட்டு போறான். ஆனா ஜான்வரி கிட்ட தான் அந்த பையனோட பவர் இருக்குல்ல, சோ அதை கீழே போடுன்னு சொல்றா. சாமோ எதுவுமே சொல்லாம கீழே போட்டுடுறான். அண்ட் எதுக்காக இந்த மாதிரி பண்றேன்னு சாமோ கேக்குறான். ஜான்வரியும் நான் தான் சொன்னல, என்னோட அண்ணன் எனக்கு சுத்தமாக பிடிக்காது, என் அவன் தான் ராஜா வரணுமா, நான் ராணியா வரக்கூடாதா, அதனால தான் நான் உன் சித்தப்பா கூட டீம் வச்சுக்கிட்டேன். ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் இது எல்லாமே பிளான் போட்டு தான் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறான். சாமோ அப்படியே உனக்கு என் ஃப்ரெண்டை பற்றி தெரியாதுல அப்படின்னு சொல்கிறான். உடனே அவளோட ஃப்ரெண்டு ஜான்வரி மேலே ஒன்றத்தை தூக்கி போடுறான். அவ்வளோ மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். சாமோட ஃப்ரெண்டு நீ என்னமோ பொய் சொன்னேன்னு தான் நினச்சேன், இப்போதான் உண்மையே புரியுது அப்படின்னு சொல்கிறான். அண்ட் அந்த நானோ டிவைஸ் ஜீன்ஸ் எல்லாத்தையுமே பிரிச்சுட்டு இருக்கு. சாமோ அவளோட ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு பேஸ்மெண்ட்டுக்கு வரான். வந்து இருக்கிற அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே காப்பாற்றுறான். என்னோட சித்தப்பா எல்லாருமே அழிக்க போறான் அப்படின்னு சொல்றான். அவங்களும் அதை எப்படி எல்லாருமே அழிப்பான் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்பதான் சாம் அந்த நானோ டிவைஸை பார்க்க வரான். சோ அவன் அதை யூஸ் பண்ணி தான் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்க, எல்லாருமே கொலை பண்ண போறான்னு புரிஞ்சுக்கிறான். சரி, அவன் கண்டிப்பா நம்ம எல்லாரை விட பவர் ஜாஸ்தியானவனா தான் இருப்பான், ஆனா நம்ம எல்லாருமே ஒன்னு சேர்ந்தா அவனை விட பவர் ஜாஸ்தியா தான் இருப்போம். சோ நான் சொல்றபடி பிளானை கிளிங்க, நீ லிப்ட்ல இருக்கிற கயிறு வழியா போ, நான் ஏசி பைப் வழியா அவனுக்கு தெரியாம போறேன். அண்ட் அந்த இன்விசிபிளா இருக்கிறவன் நான் படிக்கட்டுல நடந்து போறேன், நான் தான் இன்விசிபிள், யார் கணக்கோ தெரிய மாட்டேன்னு சொல்றான். அப்ப சாமோட ஃப்ரெண்டா அந்த பூச்சி பையனை நாங்க என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க. சாமோ நீங்க ரெண்டு பேர் தான் என்னோட பிளான்ல மெயினான ஆட்களேன்னு சொல்றான். அப்புறம் அவளோட சித்தப்பாவையும் பார்க்க வரான். அவனை எல்லாருமே அழிக்கிறதுக்காக அந்த நானோ டிவைஸ் வச்சுட்டு ரெடியா இருக்கான். சாமோ எதுக்காக இந்த மாதிரி பண்றேன்னு அவன் கிட்ட கேக்குறான். அவன சாம் நீ இதுதான விரும்புற, உனக்கும் மக்கள் எல்லாருமே மக்கள் ஆட்சியில் இருக்கணும்ன்றதுதான ஆசை, அதுக்குதான் நானும் இந்த ராஜா வம்சத்தை சேர்ந்தவங்க யாருமே இருக்க கூடாதுன்னு அழிக்கிறேன்னு சொல்றான். சாமோ எனக்கும் அதுதான் ஆசை, ஆனா அவங்க யாருமே அழிக்க வேணாம் அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த பையன் இருக்கான, அவன் சொல்றது எல்லாருமே கேட்பாங்களே, அவனும் வந்து அந்த டிவைஸ் என்கிட்ட குடுன்னு சொல்றான். ஆனா சாமோட சித்தப்பாவும் என்ன கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு உனக்கு பவர் இல்லைன்னு சொல்றான். உடனே அந்த இன்விசிபிளா இருக்கிற அந்த பொண்ணை வந்து அவங்க கிட்ட இருந்து டிவைஸ் புடுங்குறான். அதை புடுங்கி அந்த பையன் கிட்ட தூக்கி அடிக்கிறான். அந்த பையனும் சாம் கிட்ட தூக்கி அடிக்கிறான். சாமோட சித்தப்பாவும் அவளை அட்டாக் பண்றதுக்காக வந்துட்டு இருக்கான். சாமோ அந்த பேலஸ் மாடியில இருந்தே குதிக்கிறான். அப்ப அந்த பூச்சிங்களை கண்ட்ரோல் பண்ணுவாள, அவன் தான் என்ன பண்றானா இந்த பட்டர்ஃபிளைஸ் எல்லாம் யூஸ் பண்ணி சாம் கீழே விழுகாத மாதிரி அவளை இறக்குறான். அப்புறம் சாம் அங்கிருந்து ஓடி போய் அவளோட ஸ்டுடியோக்கு போறான். அவளோட அக்காவும் ஆல்மோஸ்ட் கிரவுன் எடுத்து தலையில வைக்க போறான். அப்ப சாமோட சித்தப்பாவும் சாம துரத்திட்டு அவளோட ஸ்டுடியோக்கு வரான். அப்ப பார்த்தா அவனை ஜெயில எப்படி லாக் பண்ணுவாங்களோ அதே மாதிரி லாக் பண்ணிடுறாங்க. சாமா அவனை உள்ள வச்ச மாதிரி கதவு சாத்திடுறான். சாமோட ஃப்ரெண்டு மைக்கு என்ன சொல்றானா, இந்த நானோ டிவைஸ்ல நீ மத்தவங்களோட ஜீனை தானே அப்டேட் பண்ண, இப்ப நாங்க உன்னோட ஜீனை போட்டுட்டோம், இப்ப அழிய போறதே நீ தான் சொல்றான். அதே மாதிரி அவனை அந்த டிவைஸ்ல லாக் பண்ணிடுறான். அப்புறம் சாமா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து அந்த மிஷனை முடிச்சிடுறாங்க. அதாவது ஸ்டார்டிங் பார்த்தா அந்த ட்ரையாங்கிள தொடுற மிஷனு அதை முடிச்சிடுறாங்க. அவங்களுக்கு அவங்களோட பேஜஸ் கிடைக்குது. அப்பதான் டீச்சர் ஒரு விஷயத்த சொல்றாரு, அதாவது அந்த பையனுக்கு ட்ரெயின் பண்றதுக்காக நாயை கொடுத்தாருல, அந்த பையன்கிட்ட பேசுறாரு. நீ சொன்னா மனுஷங்க மட்டும்தான் நீ சொல்றத கேட்பாங்க, இந்த நாய் கேட்டிருக்குன்னா உன் புடிச்சு போய் தான் அது கேட்டிருக்கு, நீ உன்ன பத்தியே யோசிக்க கூடாதுன்றதுக்காக தான் உனக்கு இந்த ட்ரைனிங் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. சாமோட அக்காவும் ராணி ஆயிடுறா. சாமோ அவளை பார்த்து ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்றான். அவளோட அக்காவும் உனக்கு பிடிச்ச மாதிரியே மக்கள் ஆட்சியை கொண்டு வரலாம் சாம், எந்தெந்த மக்களுக்கு நம்மளோட ஆட்சி பிடிக்குதோ நம்மள ஃபாலோ பண்ணட்டும், யார் யாருக்கு மக்கள் ஆட்சி பிடிக்குதோ அவங்க அந்த பக்கம் போட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் சாமுக்கும் அவளோட டீமுக்கும் இன்னொரு மிஷனும் வருது. அது என்னன்னா ஏதோ ஒரு பேங்க் கொள்ளடிச்சிடுறாங்க. அது யாருன்னா சாமோட சித்தப்பா இல்ல, அவனை புடிச்சாச்சு. ஆனா ஜான்வரி இன்னும் வெளியே தான் இருக்கா, அவ தான் கன்ஃபார்மா இதை பண்ணிருப்பான். சோ அவளை பிடிக்கிறதுக்காக இவங்க எல்லாருக்குமே ஸ்பெஷலா ஜெட் வச்சு அனுப்புறாங்க. இவங்களும் இப்ப சீக்ரெட் சொசைட்டி ஆஃப் செகண்ட் போன் ராயல்ஸ்ல ஒருத்தவங்களாயிட்டாங்க. அண்ட் அதோட இந்த படம் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இஸ் லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் டூ லைக் சேனல் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். அண்ட் இந்த மாதிரி படம் நான் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு வச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா பெல் ஐகான் அழுத்தி ஆல் பிடிச்சிக்கோங்க. பாய்.